வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2.5 கோடிக்கும் மேற்பட்ட ஜனத்தொகையோடு ஏசியாவில் இருக்கிற ஒரு நாடு தான் நார்த் கொரியா. இந்த நாட்டுடைய தற்போதைய தலைவர் கிம் ஜாங் உன். நார்த் கொரியா நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன்னின் உடல்நிலை மோசமடைஞ்சு அவர் கோமாக்கு போயிட்டதா அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கு. மன அழுத்தம் காரணமாக அவருடைய சில பொறுப்புகளை அவருடைய சகோதரி கிட்ட ஒப்படைச்சது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சில மாதங்களாகவே கிம் ஜாங் உன் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு உலக தலைவர்களிடமிருந்து பல கேள்விகள் எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் சில முறை மட்டுமே மீடியாவுக்கு முன்னாடி கிம் ஜாங் உன் அவர்கள் காணப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகத்தில் இருக்கிறவங்களோட வாய அடக்கிற விதமாக ஒரு முறை தலைநகரமான பியாங்யாங்கில் இருந்து 30 மைல் தொலைவில் இருக்கிற சூச்சோன்ற இடத்துல மீடியாவுக்கு முன்னாடி ஒரு புது தொழிற்சாலை திறப்பு விழாவில் கிம் ஜாங் உன் கலந்துகிட்டாரு. அந்த நாளில் ஊடகங்களும் மற்ற அரசியல் தலைவர்களும் இவர் கிம் ஜாங் உன் இல்லை, அவர் வேஷத்தில் இருக்கிற வேற ஒருத்தர், கிம் ஜாங் உன் இப்படி நடக்க மாட்டாரு, கிம் ஜாங் உன் இப்படி சிரிக்க மாட்டாரு, கிம் ஜாங் உன் அவருடைய நடவடிக்கை இப்படி இருக்காதுன்னு பல தரப்புல இருந்து மிகப்பெரிய சர்ச்சைகள் கிளம்பிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு கிம் ஜாங் உன் அவர்கள் கோமாக்கு போயிட்டாருன்ற தகவல் எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா அவருடைய உயிர் ஆபத்தான நிலைமையில இருக்குன்றதை இதுவரைக்கும் உறுதிப்படுத்தலையா. கிம் ஜாங் உன் அவர்களுடைய முழு ஆட்சி பொறுப்பையும் ஒப்படைக்கிற ஒரு தெளிவான திட்டத்தையும் இதுவரைக்கும் நார்த் கொரியா உருவாக்கலையாம். ஒரு நாட்டின் தலைவருடைய உடல்நிலை இப்படியே இண்டிடிச்சா அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஆபத்து ஏற்படும் சில தலைவர்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இப்ப கிம் ஜாங் உன்னுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. 1948 சுதந்திரம் வாங்கின நார்த் கொரியா நாட்டுடைய 2வது தலைவர் கிம் ஜாங் இல். இவருடைய 2வது மகன் தான் கிம் ஜாங் உன். தந்தையோட இறப்பிற்கு அப்புறம் அவருடைய இடத்துக்கு வந்தார் கிம் ஜாங் உன். 2011 நார்த் கொரியாவுடைய தலைவரா பதவியேற்றாரு. இப்ப இவருடைய வயசு 36. மற்ற நாடுகள் மாதிரி நார்த் கொரியால பதவி காலலாம் இல்லைங்க. எத்தனை வருஷம் வேணுனாலும் ஒருத்தர் ஆட்சி செய்ய முடியும். 10 வருஷமா நார்த் கொரியாவோட தலைவரா இருந்துட்டு வராரு கிம் ஜாங் உன். 2011 அதிகாரத்தை கையில் எடுத்த கிம் ஜாங் உன் 2018 தான் முதல் முறையா வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டாரு. 2018 மார்ச் மாசம் சைனா போன கிம் ஜாங் உன் அடுத்த மாசமே சவுத் கொரியாவோட அதிபரை சந்திச்சிருக்காரு. அதே வருஷத்துல மே மாசம் சைனாவுக்கு 2வது பயணம் மேற்கொண்டாரு. இப்படியே சிங்கப்பூர், வியட்நாம், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கிருக்கிற தலைவர்களை சந்திச்சிருக்காருன்ற தகவல் பதிவாகி இருக்கு. ஒரு பட்டியல் தெரிவிக்கும் முழு விவரம் என்னன்னா, சைனாவுக்கு 4 முறையும், சவுத் கொரியாவுக்கு 2 முறையும், சிங்கப்பூர், வியட்நாம், ரஷ்யாவுக்கு 1 முறையும் பயணம் பண்ணியிருக்காராம். கிம் ஜாங் உன் அவர்களுடைய கடைசி வெளிநாட்டு பயணம் 2019 பிப்ரவரி மாதம் வியட்நாம் நாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனான சந்திப்பு தான் என்பதை அந்த பட்டியல் குறிப்பிடுது. உடல்நல பாதிப்பு அடையறதுக்கு முன்னாடி பல முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு இருக்கிறாரு கிம் ஜாங் உன். அதுக்கப்புறம் கிம் ஜாங் உன் இந்த வருஷத்துல மீடியாக்கு முன்னாடி வராதது எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. இத்தனை வருஷமா நார்த் கொரியாவை வழிநடத்திட்டு வந்த கிம் ஜாங் உன் இப்படி ஆனதால அடுத்து அந்த தலைமை பொறுப்பை ஏற்க போறவங்க யாருன்ற கேள்வியையும் பலர் கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வரும்னு எல்லாரும் நம்புறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் இந்த சேனல்ல அப்லோட் ஆகிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.